ஹாய் அண்ட் வெல்கம் பேக். ஸோ போன வீடியோவில் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோமோ அதுலேருந்து ரெசியூம் பண்ணுறோம். அந்த ஸ்டுடியோ 64 அப்படிங்கிறத நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இடத்துல இப்படி இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணோன்னா, ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹலோ வேர்ல்ட் ஆண்ட்ராய்டு ஆப், ஒரு சாம்பிள் ஆப் க்ரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் எதை க்ரியேட் கிளிக் பண்ணோம்னா, ஸ்டார்ட் நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஆக்சுவலாக என்னென்னா, டிஃபால்ட்டாக நிறையா இப்போ இதில் காட்டுற அந்த நேவிகேஷன் ட்ரையர், இதெல்லாம் நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம். கூகுள் மேப்ஸ் ஆக்டிவிட்டி, இது லாகின் ஸ்க்ரீன், இது எல்லாமே வந்து நம்ம நிறைய ஆப்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக அடிக்கடி யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அவன் ஆக்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ நமக்கு இப்போ எது தேவைன்னா, எம்டி ஆக்டிவிட்டி, சிம்பிள். ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் நமக்கு டிஸ்பிளே ஆகிற ஒரு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிறது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு லாகின் கேட்குதா, அது ஒரு ஆக்டிவிட்டி. லாகின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீன் வருது, அது ஒரு ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம், சாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து இந்த சேவ் லொக்கேஷன்ல வந்து உங்களுடைய ஆப் சோர்ஸ் கோட் ப்ராஜெக்ட் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஃபோல்டர், அது நீங்கள் எங்கே மாற்றணும் மாற்றி கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் வந்து ரெண்டு சப்போர்ட் ஆகும், ஜாவா அண்ட் கோட்லின். கோட்லின் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அதிகபட்சம் ஜாவா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ மைக்ரேட் ஆகிறாங்களோ அதிகமாக, அப்போ வந்து நம்ம கோட்லின் வீடியோஸும் ரிலீஸ் பண்ணுவோம். ரைட், இது வந்து மினிமம் ஏபிஐ லெவல். அதாவது என்னென்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் மினிமம் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரைக்கும் சப்போர்ட் ஆகும், அதுக்கு பின்னாடி அதுக்கு கீழே ஆகாது அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு 9.0 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ லாலிபாப்ங்கிறது ஒரு ஒரு லாலிபாப்பை கிளிக் பண்ணோம்னா, அது லாலிபாப்லேருந்து இன்றைக்கி இருக்கிற 9.0 வரைக்கும் கவர் பண்ணோம்னாலே ஓரளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா காட்டுது, 85% ஆஃப் டிவைசஸ். ஸோ இப்போ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது. ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃபினிஷ். ஃபினிஷ் கொடுத்தாச்சு, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. இது சிங்க்ரனைஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நான் சொன்னேன்ல, ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுச்சுன்ட்டு. ஆக்டிவிட்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா, அந்த ஆப்பில் காட்டுற நமக்கு காட்டுற ஒரு ஸ்க்ரீன் வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கலாம், சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்கலாம், ஆனால் நமக்கு காட்டுற ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்த ஸ்க்ரீன் நவந்துச்சுன்னா அது இன்னொரு ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ஃபுல்லாமே ஆப்பில் ஃபுல்லாக ஆக்டிவிட்டியில் தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னதான், இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி டிஸ்பிளே ஆகுதுன்னா, அந்த ஆக்டிவிட்டியில் ரெண்டு விஷயம் இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா. ஒன்று வந்து அந்த ஆக்டிவிட்டியோட டிசைன். இப்போ ஒரு என்ட்ரி பேஜ் இல்லை ஒரு லாகின் பேஜ்னா, யூசர் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்ட்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அப்புறம் ஒரு பட்டன். ஸோ அந்த பட்டன், இந்த பட்டனு டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் எவ்வளோ டிசைனாக இருக்குது, எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து டிசைன்ஸ். இதை டைப் பண்ணி, யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நான் பட்டனை கிளிக் பண்ணோன்னே
நான் சரியான யூஸரானு செக் பண்ணது பார்த்தீங்களா, அது வந்து அப்ளிகேஷன் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டிலே இது ரெண்டுமே நடக்குது. ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது யூசர்கிட்ட அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த வகையில் பண்ணுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கலர் கலராக டெக்ஸ்ட் பாக்ஸ்னாலேயும் பட்டன்னாலேயும் இன்னும் நிறையா சின்ன சின்ன காம்பனன்ஸ்னாலையும் யூசர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்ளிகேஷன் லாஜிக்ங்கிறது பின்னாடி நடக்கக்கூடிய ஒர்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஆண்ட்ராய்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து வெவ்வேறு டைப் ஆஃப் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை பார்க்கலாம். இதில் ஜென்ரலாக ஆண்ட்ராய்டுங்கிறது வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஈஸியாக அந்த தேவையான ஃபைல்ஸ் மட்டும் கரெக்டாக நம்ம கோடிங் தேவையான ஃபைல்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் மேனிஃபெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் என்னென்னா, இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் தான் நம்மக்கிட்ட என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், மெயின் ஆக்டிவிட்டி நம்ம க்ரியேட் பண்ண ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இது. ஸோ இது எக்ஸ்எம்எல்ல ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற இதில் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணும்போது இங்கே ஒரு என்ட்ரி எக்ஸ்ட்ரா அவ்வளோ, ஆக்டிவிட்டி ஸ்லாஷ் ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி நேமில். அப்புறம் இந்த இன்டென்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா இந்த டேக் எந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி தான் ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டியாக ரன் ஆகும். ஆப்பில் வந்து 10 ஆக்டிவிட்டி 20 ஆக்டிவிட்டி கூட இருக்கலாம், அதில் எந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட் லான்ச் ஆகணும் அதுலேருந்து தான் யூஸ் யூஸ் பண்ணுங்கிறது வந்து இந்த இன்டென்ட் ஃபில்டருங்கிற இதை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணி, ஏன்னா 10 ஆக்டிவிட்டி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் தான் இது இருக்கணும், அது ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். ஸோ அதில் போட்டுறணும் அவ்வளோதான். ஸோ இது எதுக்குள்ளே இருக்குன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்போடைய ஜென்ரல் ஹையரார்க்கி இது, ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி அவ்வளோதான். இதுதான் அப்ளிகேஷன் பேர் வந்து சாம்பிள்னு வச்சுருக்கோம் அவ்வளோதான். அடுத்தது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது ரெண்டு இது இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டினா ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து டிசைன் இருக்கும், இன்னொன்று அப்ளிகேஷன் லாஜிக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த டிசைன்ங்கிறது எங்கே இருக்குன்னா ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே லே அவுட். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு லே அவுட் இருக்கும், நம்ம க்ரியேட் பண்ண ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு லே அவுட் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நம்மளோட ஆக்டிவிட்டி பேர் மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நமக்கு யூசருக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய காம்பனன்ஸ், இந்த ஆக்டிவிட்டிக்கு யூசர் டிஸ்பிளே ஆகிற பேஜ் வந்து இந்த லேஅவுட் ஃபோல்டருக்குள்ளே ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற பேஜில் ஃபைலில் இருக்கும். இந்த பேஜில் நடக்கக்கூடிய அப்ளிகேஷன் லாஜிக், பேக்ரவுண்ட் ப்ராசிங் எல்லாமே இந்த ஜாவாங்கிற ஃபோல்டருக்குள்ளே அந்த பேக்கேஜ்குள்ளே மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி லான்ச் ஆனோடனே இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஆன் கிரியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆன் கிரியேட் என்ன பண்ணோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் டாட் லேஅவுட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின்ங்கிற எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டிசைனை இந்த ஆக்டிவிட்டியில் லான்ச் பண்ண அப்படிங்கிற அர்த்தம் தான் இதோடைய இது. ஸோ இதில் வந்து டிசைன், இதில் வந்து அப்ளிகேஷன் லாஜிக், நம்ம எழுதுகிற ஃபார் லூப்பு, இஃப் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். டிசைன்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டு, பட்டன்ஸ், இது எல்லாமே அதெல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்போடைய டிசைன் எல்லாமே இங்கே இருக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி இழுத்து இங்கே வச்சுக்கலாம் ஒன்று, இது ஒரு மெத்தடு. இல்லைனா கீழே இந்த டிசைன் இருக்கா, இதுக்கு பக்கத்தில் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க, நம்ம என்னென்ன டிசைன் பண்ணுறோமோ இல்லை என்னென்ன டிசைனில் இருக்கோ இல்லை ஸ்க்ரீனில் இப்போ டிஃபால்ட் என்ன இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்லேயும் இருக்கும். ஸோ இது பேசிக்கலி எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். நம்மளுடைய வேலையை சுலபப்படுத்துறதுக்கு டிசைன் வியூ ட்ராக் அண்ட் ட்ராப்பாக கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஐடி இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடியது, அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் வியூ. டெக்ஸ்ட் வியூனா என்னென்னா ஒரு ஒரு டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும் அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, பேராமீட்டர் ஆர் அட்ரிபியூட் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னென்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது ஸ்க்ரீனில் அவ்வளோதான். இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ ரன் பண்ணும்போது இந்த ஜாவா ஃபைல் ரன் ஆகும், ரன் ஆகும்போது இந்த ஜாவா ஃபைல் என்ன பண்ணும், இந்த லேஅவுட் மெயின் ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின்ங்கிற டிசைனை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காட்டும் இந்த இடத்துல. அப்புறம் வந்து அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு நான் நம்ம சொன்ன ஒரு பேசிக் ஆப் இதுதான், ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி இந்த ஐடியில் பேசிக்காக என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குங்க, ஒன்று வந்து டைரெக்டாக இப்போ லேப்டாப்பில் இருந்தோ இல்லை பிசியில் இருந்தோ டைரெக்டாக மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மொபைலில் டைரெக்டாக ரன் பண்ணுறது, இங்கேருந்து ரன் கொடுத்தோம்னா மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும், ரன் பண்ணலாம். இல்லைன்னா ரெண்டாவது எமுலேட்டர்,
இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஏவிடி அப்படின்னா ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ். இதுக்குள்ள போனோம்னா நம்மளால ஒரு விர்ச்சுவலா ஒரு மொபைல் டிவைஸை இந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியும். இதுல கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கேயே வேல்யூஸ் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் என்ன டைமென்ஷன் வேணும் எல்லாம் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணோம்னா ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் ஆயிரும் ரன் பண்ணிட்டோம்னா. அதுக்கப்புறம் ஆப்பை ரன் பண்ணும்போது அந்த டிவைஸ்லேயே டைரெக்டாக ரன் ஆகும். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் இப்போ இந்த ஐடி வந்து ரொம்ப ஹெவியான அப்ளிகேஷன் தான். ஸோ 8 GB ரேம் இருந்தாலும் இல்லை 16 GB ரேம் இருந்தாலுமே அந்த ரேம் ஃபுல்லாக வந்து நம்ம டெவலப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணுமே தவிர எமுலேட்டர் யூஸ் பண்ணோம்னா எப்படி ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹெவி லோடாக ரன் பண்ணும்போது ஹேங் ஆயிரும். ஸோ ஆப் ரன் பண்ணுறதை வந்து ரியல் டிவைஸ் மொபைல்கிட்ட விட்டுருங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம்லேருந்து யூஎஸ்பி மூலிமா ஃபோனை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணும். அவ்வளோதான், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து இங்கேருந்து ரன் பண்ணுற ஆப்பாக அதில் ரன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நான் என்னோடய மொபைலை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் ரன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல காட்டும் ஏதாவது லைவ் டிவைஸ் எதாவது இருந்துச்சுன்னா காட்டும், மொபைல் கனெக்ட் ஆயிருக்கா இல்லை எமுலேட்டர் ரன் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் கனெக்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். நான் ஓகே கொடுத்துட்டேன்னா அந்த என்னோடய ஆப் வந்து மொபைலில் ரன் ஆகும். ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்க்ரீன் வந்தோடனே அந்த ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு இதில் மிரர் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது மட்டும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமும் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா தேவையான கிரேடில் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிந்தான். ஆனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போதும் டைம் டிலே ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக மொபைலில் ரன் ஆகி ஒரு ஆப் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருங்கேன் என்னோடய சிஸ்டமில். ஸோ இந்த மாதிரி கிரேடல் பில்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ்க்கு வந்து நெட்டு தேவை. ஸோ அந்த கிரேடல் பில்ட் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து ரன் ஆயிடுச்சு. அந்த மொபைல் ஸ்க்ரீனை வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் டிஸ்பிளே ஆன அந்த ஸ்க்ரீனை வந்து சும்மா ஷேர் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது, அந்த டெக்ஸ்ட் வியூங்கிறது. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி, சாம்பிள்ங்கிறது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப், அதில் டிஸ்பிளே ஆகிறது இது ஒரு ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதோட வந்து ஒரு சாம்பிள் ஆப் க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ணும்போது வேறு ஏதாவது வித்தியாசமான எரர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க, என்ன மாதிரி இஷ்யூ வருதுன்னு. கண்டிப்பாக சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அது நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக அதுக்கான லிங்க்கோ இல்லை அதுக்கான சொல்யூஷனோ எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நான் ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷனும் முடிஞ்சளவுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இப்போ இதில் இந்த பேலட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ் காம்போனன்ட் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்கிட்ட கனெக்ட் பண்ணலாம், யூசர்கிட்ட வந்து டேட்டா சென்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த பேலட்டில் இருக்க காம்போனன்ட்ஸை வச்சு நிறையா இருக்குது. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறையா பார்க்கலாம், என்ன மாதிரி இது காம்பினேஷன்ஸ்லாம் போடலாம், எப்படி லேஅவுட் பண்ணலாம், இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.